வெல்கம் டு அவர் தமிழ்ஜீவி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிக்கல்வித்துறைக்கு தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டவை பள்ளிக் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் விதமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் மொத்தமாக முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தேசிய அடைவு ஆய்வு கணக்கெடுப்பின்படி கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் முதல் மூன்று மாநிலங்களுக்குள் தமிழ்நாடு கொண்டு வரப்படுவதை அரசு உதவி செய்யும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தொழில்நுட்ப வசதியுடன் கண்காணிக்கக்கூடிய மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையிலான பயிற்சி வழங்க ஏதுவாக நானூற்று பதிமூன்று கல்வி ஒன்றியங்களும் தலா நாற்பது தொடுதுறை கையடக்க கணினிகள் பதிமூன்று புள்ளி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும் அரசு பள்ளி மாணவர்கள் கணினி திறன்களை இளம் வயதிலேயே பெறுவதை உறுதி செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு கோடி நடுநிலைப் பள்ளிகளில் நூற்றி பதினாலு புள்ளி பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும் மேலும் எட்நூற்றி அறுபத்தஞ்சு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் இருபது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் துவக்கப்படும் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கவித்திறன் மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பை அளிக்கும் நோக்கத்துடன் மாதிரி பள்ளிகள் அமைத்திட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் கொரோனா பெருந்தொற்றின் பரவல் ஏற்பட்டுள்ள கற்றல் இழப்புகளை குறைப்பதே இந்த அரசின் உடனடி முன்னுரிமையாக இருக்கும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு விரைவாக செயல்படும் வகையில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தேவையான கொரோனா தொடர்பான கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் கற்றலில் ஏற்பட்ட எழுப்புகளை சரிசெய்வதற்காக பல்வேறு பள்ளி நேரங்களை தவிர பள்ளி வளாகங்களுக்கு வெளியே குறைதீர் கற்றல் வழங்குவதற்கான விரிவான திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இவ்வாறு பள்ளி கல்வித்துறைக்கு தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டவை ஆகும்